நான் கண்ணெதிர ஒரு பெண்ணை கண்டு அந்த பெண் அவ்வளவு அடி வாங்கிய நிலையில் அந்த பெற்றோரிடம் கதறி, வேண்டாம் தயவு செய்து அனுப்பாதீங்க அந்த வீட்டுக்கு, திரும்பவும் அனுப்பிடாதீங்க என்று சொன்ன பிறகும் அந்த பெண்ணை அனுப்பி திரும்ப 2 ஆண்டு கழித்து கையில் ஒரு குழந்தையோடு அந்த பெண் மீண்டும் வந்து இந்த இடது கை ஜாக்கெட்டோடைய அந்த கையை கத்தரித்து ஸ்லீவ்லெஸ் மாதிரி போட்டு கொண்டு வந்திருந்தது. ஏன்னா அடித்த அடியில் இந்த கை வீங்கி அந்த ஜாக்கெட் கை மேலே ஏறலை, போட்டால் வலிக்குது என்று அப்போதும் அந்த பெற்றோருக்கு சொல்லி இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள், வழக்கு போடலாம் என்று எல்லாம் சொன்ன பிறகு வழக்குக்கு வேண்டிய ஆவணங்களை எடுத்து கொண்டு வருகிறோம் என்று சென்றவர்கள் அடுத்த 3-4 மாதத்தில் அந்த பெண் இல்லாமல் குழந்தையோடு இப்படி தனியாக வந்து நின்று மீண்டும் கதரும் போது நமக்கு அப்போது அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் இரக்கங்கூட வர மறுக்கிறது. அப்படிப்பட்ட இறப்புகள் எல்லாம் ஏன் என்ன ஆச்சுன்னா, அப்போது அந்த தாயார் சொல்லி அழுதது இன்னும் நினைவுக்கு வருகிறது. அந்த பெண்ணுடைய உடல் கூராய்வு அறிக்கை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இன்டெஸ்டைன்லாம் ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது, குடல், பெருங்குடல், சிறுகுடல், இறைப்பை எல்லாமே வந்து காலியாக இருக்குது, நோ டைஜஸ்டட் ஃபுட் பார்ட்டிகிள்ஸ். அப்படின்னா எத்தனை நாள் என் பிள்ளை பட்டினியாக கிடந்ததோ என்று நினைத்து அப்போ அவங்க அழுகிறாங்க. ஆனால் கைமீறி போய்விட்டது. அதுக்கு பிறகு வழக்கு நடத்துவது இதெல்லாம் ஒரு தனி பிரிவு. இந்த வழக்குகளை நடத்தும் பொழுது இது போராட்டம் நடத்தி எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ்ஷீட்டு போட வைக்கிற வரைக்கும் தான் போராடுகிற தோழர்களுக்கு தெரியும். ஆனால் எஃப்ஐஆர் பதிவில் என்ன தப்பு நடக்கிறது, சார்ஜ்ஷீட்டில் என்ன தப்பு நடக்குது, அது புரிந்து கொள்ளுவது கடினம். நம்ம வடசென்னையில் ஒரு 4 வீடு தள்ளி பெற்ற மகள் வந்து அவ்வளவு செல்லம் வெளியூரில் கொடுக்கக்கூடாது என்பதற்காக அதே தெருவில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட ஒரு பெண் கணவர் வீட்டில் பயங்கரமான தாக்குதல், அடி, தொல்லை, அம்மாவிடம் வந்து சொல்லாமல் இருக்கிறார். அந்த தாய் கடைசியாக போய், ஏமா இப்படி இருக்கேன், நீ போமா, நீ போய் தோசை சுட்டு வை, நான் வரேன் என்று மகள் சொன்னாள் என்பதற்காக வந்து அம்மா அடுப்பில் தோசை ஊற்றி கொண்டிருக்கிறார். சின்ன வீடு, ஜன்னல் கதவை திறந்தால் ரோடு, அப்படியான அதான் சமையல் அறை. அம்மா தோசை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் ஓடுறாங்க இந்த பக்கம். என்னடி இங்கே இருக்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. இல்லை புள்ள வரேன்னா தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி உன் புள்ள எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படி அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு போ ஓட. இந்த அம்மா என்ன தோசை ஊற்றுன்னு சொன்ன பொண்ணு அப்படின்னு போய் பார்த்தா அறைக்குள் பெண் எரிந்து கொண்டிருக்கிறாள். அதை தூக்கி ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. இந்த அம்மா பின்னாடி ஓடி அந்த ஒரு காவல்துறை அதிகாரி அந்த அம்மாவை சமாதானப்படுத்துவதாக சமாதானப்படுத்தி எஃப்ஐஆர் என்னன்னு போட்டாருன்னா, அந்த மருமகன் கெரசினை ஊற்றி கொளுத்தினான், அதை நான் பார்த்தேன் என்று பதிவு செய்து விட்டார். இப்போ அவங்க என்ன, அதனால் கொலைக்கேஸாக அது 302 பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அது உண்மை அல்ல. இப்படி பதிவு செய்யப்பட்டதுனாலேயே அந்த கணவர் விடுதலையாகிவிட்டார். ஏன்னா சாட்சிகள் சொல்லும்போது, நீங்கள் எப்பமா போனீங்க விசாரணை, இந்த வன்முறை வழக்குகளில் விசாரணையில் நடக்கக்கூடிய கோளாறுகளை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், இதை வழக்கு சார்ஜ்ஷீட்டெல்லாம் போடுற வரைக்கும் நமக்கு தெரியும், அதற்கு பிறகு எப்போது விசாரணைக்கு வருங்கிறது தெரியாது. இந்த விசாரணையை காவல்துறை சார்பாக நடத்த வேண்டியவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு அன்னைக்கு ஒரு 30 வழக்கு இருக்கும். இந்த வழக்கு ட்ரையலுக்கு வருதுங்கிறது காலையில் 9:30 தான் தெரியும். என்னென்ன வழக்கு இருக்குது, ஆ இது இல்லையா, ஆ இது கமலாம்பாவா, என்ன கேஸ் அது, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு அப்போ தான் அவர் வந்து தன் உதவியாளர்களை விசாரிப்பார்.
யார் விட்னஸ்ஸு சார்? பிடபிள்யூ டூ சார். யார் ரெண்டாவது? அவர் யார்? கோவிந்தன். கோவிந்தன் யார்? பக்கத்து விட்டுக்காரு. அவர் பார்த்தாரா? ஆமாம். சரி வர சொல்லு, அவரை பாக்ஸில் ஏற்று, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு எதிராக டிஃபென்ஸ் தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் 3 நாளாக தூங்காமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிராஃப் போட்டு வச்சு, இது எஃப்ஐஆர், இது சார்ஜ் ஷீட்டு, இது விட்னஸுடைய முதல் வாக்கு மூலம், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, அப்படியே வந்து இந்த என்ன ஒரு கம்ப்யூட்டர் இது போடுவாங்களே எக்ஸெல் ஷீட் மாதிரி போட்டு, அவங்க அப்படி ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி மனசுக்குள்ளே வாங்கி வந்து அங்கே ரெண்டே கேள்வி கேட்டாங்கன்னா விட்னஸ் வந்து என்ன சொல்கிறோன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக அந்த வழக்கு வந்து சந்தேகத்திற்கிடமாக கூட இல்லை, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னே போயிடும். அப்படி அந்த எரிக்கப்பட்ட அல்லது எரிந்து போன அந்த பெண்ணுடைய வழக்கை கூட சந்தேகத்துக்கிடமான மரணம் அப்படின்னு மட்டுமே பதிவு செய்து அது தற்கொலை என்று முடிவானால் கூட தற்கொலைக்கு தூண்டியதற்கான தண்டனை அவனுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை உள்நோக்கத்துடனோ அவன்தான் ஊத்துனா அது கொலைதான் என்று காட்ட முயற்சி செய்து அது கொலை இல்லை என்று ஆகிவிட்டதனால் அந்த கணவன் விடுதலை செய்யப்பட்டான். இப்படி குறிப்பாக பெண்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் நிலையே இப்படிதான் இருக்கிறது எனும்போது நாம் இன்னமும் அந்த துறையில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டி இருக்கிறது. அப்ப சமூகத்தினுடைய சிந்தனையிலே இருக்கிற இந்த வேர்பிடித்திருக்கிற கருத்து நம்ம குடும்ப வன்முறையாக எப்படி வெடிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த கதைகளை கேட்டுட்டு தான் வர்றோம். ஏன் வந்து இப்படி நடந்தது? அவங்க சொல்கிறாங்க பாருங்க, 50 பவுன், அந்த சகோதரர் சொல்கிறார், இன்னைக்கு 50 பவுன் வந்து கிட்டத்தட்ட 20-25 லட்சம். ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம ஒரு 600 சதுரடி இடம் வாங்கி கொடுக்க மாட்டேன்றோம். நீங்கள் ஒரு 600 சதுரடி இடத்த 51 வாங்கினா அது ஒரு 10 லட்சம். அந்த மாதிரி 2 வாங்கி கொடுத்தா அந்த பெண்ணுக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பு. இந்த மாதிரி ஒரு விபத்தாக அந்த பெண்ணுக்கு ஏதாவது நடந்து விட்டால் கூட திருமணத்திற்கு முன்னால் அவருடைய தாய் வீட்டின் வழியாக வாங்கப்பட்ட சொத்து திரும்ப தாய் வீட்டுக்கு தான் போகும், அது கணவர் வீட்டுக்கு போகாது. இது வந்து நம்முடைய வாரிசுரிமை சட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு. திருமணத்திற்கு முன்னால் அல்லது பெற்றோர் வீட்டின் வழியாக அந்த பெண்ணுக்கு கிடைத்த சொத்து திரும்ப பெற்றோர் வீட்டுக்கு தான் போகும். ஆகையினால இந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டா சொத்தை வித்துடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளாதார பாதுகாப்பையாவது அந்த பெண்ணுக்கு உண்டாக்கணும், அதுவும் இல்லை. நகையை வாங்கி கொடுத்து அதை தட்டில் வச்சு இதெல்லாம் கொடுத்துருக்கோம். கடைசியாக திரும்ப வரும்போது இப்போ வழக்குகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு அந்த பெண் கேட்டால் பணம் கேட்காத, இழப்பீடு கேட்காத, உங்கள் நகையை கொடுத்துட்றோம் ரொம்ப பெரிய மனசு பண்ணி. அதாவது அவங்க கொடுத்த நகையை திருப்பி கொடுக்கறதே பெரிய பேரம். கடைசியாக கொடுப்போம், உத்தரவு வந்த பிறகு கொடுப்போம், இப்படியெல்லாம் வந்து பேரம் பேசுவதற்கு தான் அது பயன்படுகிறது. அப்புறம் நம்முடைய நீதிமன்றங்கள் அண்மையில் சில தீர்ப்புகள் சொல்கிறாங்க, குடும்ப பிரச்சனையில் வன்முறையினாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறி அவங்க விவாகரத்து கேட்குறாங்க, இழப்பீடு கேட்குறாங்க. இழப்பீடு கொடுப்பது குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் இருக்குது. இப்போ சட்டமே குடும்ப வன்முறை சட்டமாயிருச்சு அப்படிலாம் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய நீதிபதிகளுடைய பார்வையில் வந்து நீங்கள் தான் வேலைக்கு போகிறீங்கல்ல, வேலைக்கு போகிற பெண்ணுக்கு இழப்பீடு எதற்கு, எதுக்கு உங்களுக்கு அலிமணி அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு பொண்ணு படிச்சிட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்காங்க. ஆனால் திருமணம்னு ஏற்பாடு பண்ணால் அவங்க இருக்கிறது 7 ஆண்டு சீனியர், இப்போ அடுத்து ப்ரமோஷன் வரப்போகுது,
அந்த பையன் வேலை பார்க்கறது 3 ஆண்டு தான், அவர் ஜூனியர் தான். ஆனால் பையன் பெங்களூரில் இருக்காரு, பொண்ணு ஹைதராபாத்தில் இருக்குது. யார் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிறது? அவன் 3 வருஷம் தானே வேலை பார்த்துருக்குறான். அவன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம், அல்லது ரிசைன் பண்ணிட்டு போகலாம், அங்கே போய் வேலை தேடிக்கலாம். ஆனால் 7 ஆண்டு வேலை பார்த்து அதை விட ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னா கூட அந்த பெண் தான் வேலையை விடணும், அந்த பெண் தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும். ஏன்னா அவர் தான் வந்து இருந்த இடத்துல இருக்க வேண்டியவர். இதுக்காக அந்த பெண் அதை விட்டுட்டு போகணும். அடுத்தது குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்த பிறகு அதை பார்த்துக்கணும், அதுக்காக லீவ் போடணும். அப்புறம் என்ன இருந்தாலும் அம்மா பார்த்துக்கிற மாதிரி வருமா? அதனால் ஒரு 3 இயர்ஸ் நீ பிரேக் எடுத்துற, அவ்வளோதான். குழந்தை எல்கேஜி போகுது, அதுக்கப்புறம் புதிய கல்விக் கொள்கை வருது. அதனால் பயமாக இருக்குது, எங்கள் பப்ளிக் எக்ஸாம் வச்சு எல்கேஜியில் ஃபெயில் பண்ணிடுவாரோ அப்படின்னு. அதனால் சார் என் குழந்தை படிக்கணும் சார், நான் வந்து நான் மோடி கவர்மெண்ட்டில் இருக்கேன் சார், அதனால் நான் குழந்தை படிப்பு பயம் சார் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதோட போயிடுது படிப்பு, அந்த குழந்தையினுடைய அந்த பெண்ணுடைய வேலை இதெல்லாம் பண்ணி அப்படியே இருந்தால் கூட கணவருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ரிசைன் பண்ணணும். ஒரு சொத்து வாங்கினா கணவர் பேரில் தான் வாங்குகிறாங்க, 2 பேர் பேர்லேயும் வாங்கிட்டா அது ஏதோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி பேசுகிறாங்க. அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக விவாகரத்துன்னு வரும்போது அவங்களுக்கு மனசில் தெம்பில்லை, உடம்பில் வலிமை இல்லை, கையில் பணம் இல்லை, குழந்தைங்களை பார்த்துக்கிற பொறுப்பு இருக்குது. அப்போ அவங்க இழப்பீடு கேட்டால், நீ தான் வேலைக்கு போன, உங்ககிட்ட வருமானம் இருக்குது, நீ படிச்சிருக்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண் என்ன செய்வாங்க? இதெல்லாம் சட்ட ரீதியாக நாம் நீதிமன்றங்களிலேயே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். இதற்கு காரணம் நம்முடைய சமுதாயத்தினுடைய அடிப்படை சிந்தனை, அது வந்து இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. மாறினவங்களை பார்த்து வியந்து போகிறதும் அவங்கள வந்து முடிஞ்சால் குறை சொல்கிறதும் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஆனால் அந்த பையனை பெற்ற குடும்பம் இருக்கு பாருங்கள், அவங்க அப்படியே ஆற்று 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 போகிறாங்க. ஏன்னா என் பையன் 5 மணிக்கு எழுந்திருக்கிறான், எதுக்கு? 2 பேரும் சமையல் பண்ணுறாங்க, 2 பேர் அவசர அவசரமாக டப்பாவில் அடைச்சிட்டு ஓடுறாங்க. ஆனால் இந்த பையன் 5 மணிக்கு எந்திரிக்கலன்னா அந்த பொண்ணு 4 மணிக்கு எந்திரிச்சாகணும், அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இதுதான். அப்புறம் அப்பா அம்மா வந்து முதியோர் இல்லத்துக்கு போகிறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்க வருத்தம். பையனை பெற்ற அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கு திருமணம்ங்கிற பேரில் நடக்கிற வன்முறைகளே அவ்வளவு, மேடை வரைக்கும் சண்டை நடக்குது, கல்யாண மேடை வரைக்கும். ஏங்க நிறுத்திட்டீங்க, ஏங்க அதை நிறுத்தலை கல்யாணத்தைன்னு கேட்டால், எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிட்டோம், நிச்சயம் பண்ணிட்டோம், மண்டபத்துக்கு பணம் கட்டிட்டோம், வர இப்போ வந்து எப்படி நிறுத்துறதுன்னா, இந்த ஊருக்காக உலகத்துக்காக அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பலியாக்கலாம் அப்படிங்கிற மனநிலை தான் இவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணமாக இருக்கு. அந்த மனநிலையை மாற்றுவது தான் நீங்கள் இன்றைக்கு ஏற்றியிருக்கிற மிக அற்புதமான முழுமையான ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தில் எல்லா விதமான பாகுபாடுகளும் வன்முறைகளும் முழுமையாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அதை நம்ம குடும்பங்கள்லையும் சமூகத்தில் பிரச்சாரம் பண்ணாலே சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, அதை பற்றியெல்லாம் கவலையே படக்கூடாது. நாங்கள் பல இடங்களில் வந்து கேட்பேன், இப்போது பல வழக்கு வருதா? சரி, அதிலிருந்து வேறு பிரச்சனைக்கு வருவோம், வழக்கிலிருந்து வாழ்க்கைக்கு வருவோம், வாழ்க்கையிலிருந்தால் வழக்கு வருது. இந்த பெண்களுடைய இன்றைய ஆபத்து, ஒரு பேராசிரியர் அவங்களுக்கு வந்து ஒரு நல்லாசிரியர் விருது தான் கொடுத்துருக்கணும், ஆனால் அவங்க நல்லாசிரியர், அதனால் அவங்களுக்கு அந்த விருதெல்லாம் கிடைக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கல்லூரி மாணவிகளே முதல் வகுப்பு அவங்க பார்க்குறாங்க, வர வர பெண்கள் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் வைப்போன்னு சொல்லி அவங்களோட ஃப்ரீயாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்க என்ன பேசினாலும் அந்த பெண்கள் வந்து அதுக்கு ஒரு
சரியான முறையில் அதுக்கு எதிர்வினை ஆற்றலை. ஜோக் அடித்தாலும் இப்படி பார்க்குறாங்க. இப் நம்ம வீட்லேயே பார்ப்பீங்க, நம்ம விழுந்து விழுந்து சிரிப்போம், நம்ம பிள்ளைங்க வந்து இப்படி பார்ப்பாங்க. ஏம்மா தோழர் பாலபாரதி அவர்கள் சொன்ன இந்த அடக்கமான பொண்ணு மயானத்தில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நாள் சொல்லி நாம் தனியாக சிரிக்கிற அடக்கமான பொண்ணு எங்கே கிடைக்கும் அப்படின்னு, எங்கே கிடைக்கும், மயானத்தில் தான் கிடைக்கும்னு தோழர் பாலபாரதி சொன்னாங்க அப்படின்னா நான் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிற அந்த இளம் பெண்கள் யாருமே சிரிக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு நகைச்சுவை மாதிரியே தெரியல. இப்படி அந்த வகுப்பில் நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த பேராசிரியர் என்ன பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு கரும்பலகையில் போர்டில் நீங்கள் வந்து உனக்கு அச்சம் ஊட்டுவதெல்லாம் என்ன அப்படின்னு எழுத சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு பெண்ணும் எழுதினதில் அந்த போர்டே நிறைஞ்சிருச்சு. அடுத்தது சொல்கிறாங்க உனக்கு மகிழ்ச்சியானது என்னன்னு எழுத சொன்னால் ஒரு பாதி போர்டுக்கு கூட அவங்க எழுதலை. அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த பிள்ளைங்க மனசில் இவ்வளவு பயம் இருக்குது, அவங்க எப்படி ஃப்ரீயாக இருப்பாங்க, அவங்க பார்த்துருக்கிற வன்முறைங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, இன்றைக்கி அது எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போகுதுன்னு சொன்னால் வீட்டில் நம்மளெல்லாம் எப்படி வளர்த்தாங்கன்னே தெரியல, யார் நம்மளை பார்த்துக்கிட்டாங்கன்னும் தெரியல, எப்போ பார்த்தா ஒரு 10 பேர் இருப்பாங்க, இல்லை போகும்போது பக்கத்து வீட்டில் விட்டு போவாங்க, அக்கா விஜயா அக்கா என் பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு நம்ம பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருப்போம், திரும்பி வரும்போது தர தரன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்க, இவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு சொந்த வீட்டுக்குள் நெருங்கிய உறவினரிடம் நம்பி குழந்தைய விட்டுட்டு போக முடியல, அந்த அளவுக்கு மன விகாரம் வக்கரம் உலகளாவிய தொழில்நுட்பத்தின் வழியாக மூளையில் பதிஞ்சு கிடக்குது. இன்றைய குழந்தைகள் பெரும்பாலானவர்கள் வீட்டுக்குள்ளே இந்த பாலியல் சீண்டல்களை எதிர்கொண்டு தான் வர்றாங்க. அது அவங்க மனசில் வந்து வடுவாக போகுது, கோபமாக போகுது, அவங்களுக்கு வந்து நம்ம நினைக்கிற அந்த ஒரு ஜாலி மூடு, இந்த மாதிரி சந்தோஷமாக பேசுகிறது, அது எல்லாமே ரொம்ப இறுகி கெட்டி தட்டி போயிருக்கு. இதுக்கு பிறகு இதில் ஈடுபடுகிற அந்த பெண் குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றது ஒன்று, அதில் அந்த பிள்ளைகளை ஈடுபடுத்துகிற ஆண் பிள்ளைகள் எப்படி குற்றவாளிகளாக மாறுகிறார்கள். இந்த வேலையில் அந்த பெண்ணுக்கு எதையோ ஒன்று வாங்கி கொடுக்கணும், ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு ஒரு லாங் டிரைவ் போகலாம், இது இன்றைக்கி கல்லூரிகளில் பெரும்பாலும் நடக்கிற ஒரு செயல். என்னமாச்சு, வீடியோ வச்சுருக்கான், ஒரு வழக்கு வீடியோ வச்சுருக்கான், அந்த வீடியோ வச்சு மிரட்டுறான், பார்த்தா ஒரு பொள்ளாச்சி இல்லை பல பொள்ளாச்சிகள் இருக்குது நாட்டில், இல்லை நாடே இப்படி மாறுதா தெரியல. அந்த பையன் வந்து மிரட்டுறான், அந்த பொண்ணு ஏன் வழக்குக்கு வரணும் அப்படின்னா, என்ன மிரட்டுறான் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன், ஒன்று உன்னை விட்டுறதுக்கு, ஒன்று உன்னை மாதிரியே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணு. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது நம்மளையே இப்படி தான் இவனுக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க, யார் தோழி, ஏன் அவங்க பண்ணாங்கன்னா அப்போ தான் அவங்க தப்பிக்க முடியும். அப்போ நீ இன்னும் ரெண்டு பெண்களை இந்த மாதிரி அறிமுகப்ப ஒரு பார்ட்டிக்கு பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வா. அடுத்தது இல்லைன்னா நாங்கள் சொல்லுகிற சில பேருக்கு நீ போய் சர்வீஸ் பண்ணிட்டோம். இது கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவிக்கு நடந்தது. அப்புறம் நாங்கள் விசாரித்து அதை வழக்கை கொடுத்து அந்த பையனை கைது பண்ணாங்க. ஆனால் அப்போ இதில் ஒரு பையன் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது நம்முடைய பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு அவர்களுடைய உரிமையை சொல்லுவதைப் போல எச்சரிக்கையாக இருக்கவும் நாம் பயிற்சி கொடுக்க வேண்டி இருக்கிறது. எச்சரிக்கையாக இருப்பதென்பது உரிமைக்கு எதிரானது அல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கு. கவனமாக இருங்க. சில பேர் இதை சொன்னால் கோவிச்சிக்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, அவங்க காதலனோட தானே போனாங்க, காதலனோட தான் அங்கே போனாங்க, போகிற இடத்துல காதலன் மட்டும்தான் இருப்பாங்கிறதுக்கு இன்றைக்கி உறுதி இல்லை. காதலுங்கிற பேரில் ஒரு 16 வயசு பெண்ணை கூட்டிகிட்டு போகிறேன்னா அங்கே இன்னும் 2-3 பேர் இருக்காங்கங்கிறது தான் பல வழக்கில் வருது. அப்போ எது காதல் அப்படிங்கிறத
தந்தை பெரியார் சொன்ன மாதிரி இந்த காதல்னா என்ன, கற்புனா என்ன, இது என்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் தீர வேண்டியிருக்கு. அந்த எச்சரிக்கைக்கு நம்முடைய பெண்களை இன்னும் கொஞ்சம் விழிப்பாக இருப்பதற்கு நாம் பழக்க வேண்டியிருக்கிறது. சிறு குழந்தைகள் பாதுகாப்புக்கான விழிப்புணர்வை வீட்டில் வளர்க்க வேண்டியிருக்கு. கட்டற்று கையில் சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வழியாக வருகிற ஆபாச படங்களை தடை செய்வதற்கு அரசாங்கம் முயற்சி எடுக்கிறதில்லை. அவங்க செஞ்சாலும் அதை தாண்டி அது உள்ளே வரும். இது அதையெல்லாம் தாண்டியதை தொழில்நுட்பமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒவ்வொரு மூளைக்குள்ளும் வந்து இறங்குகிற இந்த கிருமியை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வு கண்காணிப்பு தேவைப்படுது. தன்னோடு நடக்கிற ஆணையும் கண்காணிக்கிற பழக்கம் ஒரு பெண்ணுக்கு வந்தாலே தவிர அடுத்து வருகிற பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த செய்திகளை தடையின்றி வீட்டிலும் நம்முடைய சமூக வெளியிலும் நாம் பேச வேண்டும். கடைசியாக ஒன்று, இன்று பெண்கள் எதிர்கொள்ளுகிற பல பல ஆபத்துகளில் அவர்களாக பாலியல் சுதந்திரம் என்கிற பெயரில் அதை நம்பி, அது மட்டுமே உரிமை என்று நம்பி, எந்த ஒரு பொது வேலை இல்லாமல், ஒரு அமைப்பு இல்லாமல், ஒரு இயக்கத்தின் தொடர்பில்லாமல், ஒரு தத்துவம் இல்லாமல், எதுவுமே தெரியாமல், வெறும் பாலியல் சுதந்திரம் மட்டுமே தன்னுடைய தேவை என்று நினைத்து அதுக்கப்புறம் அதுக்கு கொள்கை சாயமெல்லாம் பூசலாம். ஆனால் ஒரு கொள்கையோ இயக்கமோ செயல்பாடுகளோ இல்லாமல் இதில் மட்டும் சென்று மாட்டுகிற பெண்கள் இன்று இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்போ அமைப்பு ரீதியாக நம்முடைய கண்காணிப்புகளை தீவிரப்படுத்துவதும், அரசாங்கத்தினுடைய அமைப்புகளாக சட்டம், நீதி, செயல்பாடு இவற்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதும், நம்முடைய குடும்பங்களுக்கும் சமூகங்களுக்கும் பேசுவதும், இந்த எதையெல்லாம் பேச தயங்குகிறோமோ அவற்றை வெளிப்படையாக பேசி நம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை உருவாக்குவதும் என பல்வேறு முனைகளில் இருந்து நாம் செயல்பட்டால்தான் இந்த வன்முறைகளில் இருந்து நம் பெண்களை குழந்தைகளை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.